ஐயா கே ராஜன் சார் அவர்கள் அன்போடு மேடை கழிக்கிறேன். அப்பாவுக்கு ஒரு மரியாதை, நம்ம பெற்ற அப்பாவுக்கு பெரிய பெரிய மரியாதை யாரும் பண்றதில்ல. இந்த இன்ஷியல் தான் நம்ம பெற்ற தந்தைக்கு தாய்க்கு கொடுக்கற மரியாதை. அதனால என்ன, நான் வரமாட்டேன், ராஜன் கூப்பிட்டா சீட்டை விட்டு எந்திரிக்க மாட்டேன். கே ராஜன் குமாரசாமி ஃபாதர் நேம், கண்ணம்மாள் அம்மா பேர், ரெண்டுமே கேல ஆரம்பிக்கிறான். அந்த கேக்கு ஒரு மரியாதை, தாய்க்கு தந்தைக்கு கொடுக்கற மரியாதை. அதனால்தான் அதுல கொஞ்சம் அப்படியாதமா இருக்கேன். நாற்பத்தி ஆக்சுவலி இந்த படத்துல பாத்தீங்கன்னா டைரக்டர் பேர்ல ஜே சதீஷன் நாகேஷன் போட்டிருப்பேன். நான் தான் டைரக்டர், அது என்னுடைய ரியல் நேம். எங்க அப்பா வந்து ரீசன் இறந்துட்டாரு, ஸோ அவருடைய பேர் வந்து வரணும் என்னோட சேர்த்து. அப்புறம் அவர் வச்ச பேர் வந்து ஒளியில வரணுன்றதுக்காக தான் நான் ஜெய சதீஷன் நாகேஸ்வரன் என்ன உண்மையான பேர் கொண்டு வச்சிருக்கேன். ஜெய் ஆகாஷ்ன்றது கே பாலச்சந்திர சார் வச்ச பேர், அது வந்து ஹீரோவாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ சினிமா உலகம் என்ன அறிமுகப்படுத்துறது பாலச்சந்திர சார், அவர் பேர் வந்து நடிகருக்கு வச்சிருக்கேன். டைரக்டரா வந்து எங்க அப்பா, எனக்கு வாழ்க்கை கொடுத்த எங்க அப்பா பேரை சேர்த்து வச்சிருக்கேன், ஜெய சதீஷன் நாகேஸ்வரன். அப்பா அம்மாவுடைய அருளால ஆசையால ஜெய் ஆகாஷ் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். ஜெய ஆகாஷ் எப்பவே பெரிய நடிகனா வந்திருக்கணும். அவரை நான் ராமகிருஷ்ணா ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்துல பிரம்மாதான் பண்ணியிருந்தாரு. இன்னும் அழகு, அவ்வளவு காலம் செய்யறோம், 20 இயர்ஸ் இருக்குமா, 20 இயர்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கார், கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காரு. அப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மா இருப்பாரு, அழகா இருப்பாரு. என்னமா ஓ பொன்வசு, ரொம்ப அழகா இருப்பாரு, அற்புதமான நடிப்பு. அது கொஞ்சம் நல்ல படம், பட் அந்த ப்ரொடியூசர் அவர் வச்சிருந்த சில கடன்களால இந்த படம் கொஞ்சம் பாதிச்சது. அப்ப இந்த தம்பி என்ன பண்றாரு, ஒரு இவர் எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க, முன்னால சரத்குமார் பண்ணுவார். அவர் ஹீரோ நடிச்ச படம் ஏதாவது ப்ராப்ளம் ப்ரொடியூசருக்கு வந்தா அவர் முன்னால இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பண்ணார். அத போல என் தம்பி ஆகாஷ் அந்த ராமகிருஷ்ணா படத்தை ரிலீஸ் ஆகுறதுக்கு இவர் தான் காரணமா இருந்தார். அன்னைக்கு பயங்கர பிஷி, நான் எங்க தம்பி மேல பெரிய நம்பிக்கை வச்சேன், பெரிய ஹீரோ இந்த நாட்டுல வருவார். அது மட்டும் இல்ல, தம்பி வந்து இலங்கை தமிழன், நான் நேசிக்கிற போற்றுகிற வாழ்த்துகிற என் அருமை சகோதரர்கள் இலங்கை தமிழர்கள், அவர்கள் மேல நம்ம எல்லாரும் அன்பு செலுத்துறோம், எல்லாருமே அன்பு செலுத்துறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஜெய் விஜயம், விஜயம்னா வரகு, அதனால ஜெய் மறுபடியும் விஜயம் செய்யறார் இந்த படத்தின் மூலம். முன்னால அமைச்சர்னு ஒரு படம் ஆடியோ ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டேன், அவர் சொன்னார் பாசிட்டிவ், நினைப்பதெல்லாம் நல்லது, பேசுவதெல்லாம் நல்லது, செய்வதெல்லாம் நல்லது. அப்படி உள்ளவன் என்னைக்கு இளமையா இருப்பான், ஏன்னா அந்த நல்லதுன்றது அகத்தில் வருகிறது, உள்ளத்தில் உருவாகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீ உன் உள்ளத்தில் உள்ள அந்த நல்ல அத்தனையும் உன் முகத்தில் மலர்ச்சியாக தெரியும். உங்களுக்கு தெரியும், இப்ப ஒருத்தனை திட்டுறீங்க, யாரோ பிடிக்காத ஒருத்தனை கெட்டு போக அழிக்கணும், அவன் டேய் அழிஞ்சிருவானி அப்படின்னு சொல்லிருவாங்க, உள்ளம் சுருங்கும், மனசு அப்படி சுருங்கும். அதே வாழ்த்தி பாருங்களேன், படிக்கிற பையனை, தம்பி பரவாயில்லம்மா நல்ல மார்க் எடுத்துக்க, பிரம்மாதமா இருக்கு, நீ பெரிய ஆளா வருவ, ஜெயராஜ் பாரு நீ இந்த படத்து மூலமா பெரிய ஆளா வரப்பட பாரு என்று ஆத்மார்த்தமா வாழ்த்தி பாருங்களேன். இந்த மனசு அப்படியே விரியும், அதுதான் இயற்கையா. அப்போ முகம் மலரும், நமக்கே அது நல்லது, நமக்கு ஆரோக்கியம். நாங்க ஏன் இதை அடிக்கடி அன்பிச்சல்ல, தம்பி இன்னும் எல்லாரும் எதுக்கு இப்படி வாழ்த்த வர்றோம்னா, முதல்ல நாங்க வாழணும். வள்ளுவர் குரல் சொல்வார், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும், தீயவை தீய பயத்தலால்
தீய காரியங்கள், தீய எண்ணங்கள் தீமைகளை உருவாக்குவதால் அந்த தீமையை தீயையும் மோசமாக கருத வேண்டுமா? தீயலிட மோசமா தீய எண்ணம். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்ற, இப்போ நான் அவனை அழிக்கணும்னு நினைக்கிறேன், அவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த எண்ணம் எங்க உருவாகுது? என் மனசுல உருவாகுது. அந்த அழிவு என்கிற அந்த சாக்கடை கேட்டுக்கிட்ட எண்ணம் நம்ம மனசுல உருவாகுது, பிறகுதான் அவங்கிட்ட போகுது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் வள்ளுவர், தீக்குச்சியை சொன்னார். இப்ப அந்த ஒரு குடிசை இருக்கு, ஏதோ ஒரு வீடு இருக்கு, அவனை அழிக்கணும், அந்த வீட்டை கொளுத்திடணும், அவன் இனி வாழக்கூடாது அப்படின்னு அந்த குடிசை அழிக்கணும். என்ன வேணும்? ஒரு தீப்பந்தம் வேணும். இந்த தீப்பம் எப்படி நம்ம மனசுல தீய எண்ணங்கள் உருவாகி தீய நம்ம அழிக்கிறோ, அதை போல அந்த குடிசை அழிக்கணும்னா நீ ஒரு தீப்பந்தம் வேணும். அப்ப தீப்பந்தம் முதல்ல அழியுது, எரியுதன் மூலமாக அழியுது, பிறகுதான் அடுத்த அந்த குடிசைக்கு போகுது. அப்ப முதலில் அழிவது யார்? அந்த தீய எண்ணங்களை யார் வச்சிருக்காங்களோ அவங்கதான். யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல அழியிறாங்க, பிறகுதான் அடுத்தவங்க கிட்ட அது போகுது. அது போல என் தம்பி எடுத்த உடனே பாசிட்டிவ் திங்கிங், நல்லத நினைச்சு பாருங்களேன், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், நம்ம நண்பர்கள் நல்லா இருப்பாங்க. முடிஞ்சா தம்பி ஆகாஷ் சொன்னது போல எவ்வளவு முடியுமோ நல்ல காரியம் பண்ணுங்க. முதல்ல நம்ம குடும்பத்தை சேவ் பண்ணிடணும். நம்ம குடும்பம் மட்டும் கஷ்டப்படக்கூடாது, நாம நல்லாயி மற்றவங்களே வாழ வைக்கணும். முதல்ல ஒரு தத்துவம் நான் சொல்லுவேன், தனக்கமே வாழ்பவன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். நாம வாழணும், முதல்ல நாம வாழணும், என் பிள்ளை வாழணும், என் குடும்பம் வாழணும், முதல்ல நம்ம வாழ வச்சுக்கணும், அது ஆத்மாவுக்கு நான் சொந்தக்காரன். இன்னொன்னு, நானும் வாழ்ந்து பிறகு வாழ வைக்கணும். நானும் வாழணும், வாழ்ந்த பிறகு மீதி இருக்கிறத பிறகு வாழ வைக்கணும். அவன் புண்ணியாத்மா, தான் மட்டும் வாழணும்னு நினைக்கிறோம் ஆத்மா, தான் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கணும்ன்ற புண்ணியாத்மா. இன்னொன்னு, நான் என்னை பற்றி காலை இல்லை, என் குடும்பத்தை இல்லை, பிறரை மட்டுமே வாழ வைப்பேன், எல்லாரும் நல்லா இருந்தா போதும், அவன் தான் மகாத்மா. அது யாரு? மகாத்மா காந்தி. தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாத நாட்டை பற்றி யோசித்தார் பெருந்தலைவர் காமராஜ், லால் பகதூர் சாஸ்திரி. தன் குடும்பத்தை பற்றியே கவலைப்படாத நாடு பற்றியே நினைச்சாங்களே, அவங்கெல்லாம் மகாத்மாக்கள். அதனால என் தம்பி முதல்ல பேசுனது பாசிட்டிவ் திங்கிங், நல்ல எண்ணங்கள். அதுவும் ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. அவர் துணிச்சிருக்காங்க, மற்றவங்களை நம்புறதை விட தன்னையே நம்புவார். எவ்வாறு ஒருவரும் நம்மை நம்பி காரியங்களில் ஈடுபட வேண்டும். அது அந்த வகையில இந்த ஜெய் விஜயம் நல்ல படமா வந்திருக்கு. அதை விட இன்னொன்று சொன்னார், அதான் அதான் நம்பிக்கை. படம் ரிலீஸ் பண்ண போறேன், தியேட்டர்ல எத்தனை தியேட்டர் கிடைக்குதா பரவாயில்ல, எவ்வளவு பேர் பார்க்கறாங்கன்னா பரவாயில்ல, ஆனா நான் ஒரு ஆப் வச்சிருக்கேன், அந்த ஆப்ல உலகமெல்லாம் வெளியிடுறேன். என் ரசிக பெருமக்கள் பார்த்தா போகுதுன்னாரு. ரசிக பெருமக்கள் மட்டும் இல்ல, எல்லா மக்களும் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அதுல இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா, சினிமா உலகத்துல இருக்க நண்பர்களை கூப்பிடுவாங்க, நடிகைகளை கூப்பிடுவாங்க, வேண்டியவங்களை உறவு கூப்பிடுவாங்க, ஆனா தம்பி தன்னுடைய ரசிகர்களை முக்கியமா கூப்பிட்டுருக்காரு. தன்னை வாழ்த்துகிற, தன்னை ரசிக்கிற அந்த ஆத்மாக்கள் புண்ணியாத்மாக்களை தம்பி அழைத்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து மேடையில் அமர வச்சது நாங்க அன்பு செல்வன் சரி நானும் முதல் முறையா பாக்குறேன். நீங்களும் இதுதான் சிறப்பு, யார் தன்னை உயர்த்த பாடுபடுகிறார்களோ. ஏன்னா இன்னைக்கு பல கதாநாயகன் ரசிகர்களின் பணத்தால் கோடி கோடியாக சேர்த்த கதாநாயகர்கள் ரசிகர்களை மதிப்பதில்லை. ஏன் அஜித்? நான் வெளிப்படையா சொல்றேன், அவர் செய்யறது மிகப்பெரிய தவறு. தன்னை வாழ வைக்கிற
கோடான கோட்டீஸ்வரர் ஆக்கிய ரசிகர்களை மதிக்கிறதில்ல, பார்க்கறதில்ல, பழகிறதில்ல. விஜய் ரசிகர்களுக்கு மரியாதை, அவருக்கு அவர் பலன்தான். இப்ப அரசியல் வர்றார், அதுக்கு யார் காரணம்? ரசிகர்கள் தான் தூக்கி விட போறாங்க, ரசிகர்கள் தான் விளைக்க போறாங்க. ஆகவே தன்னை வாழ வைக்கிற, வளர்த்து விடுகிற, கோடான கோடி பணத்தை கொட்டி கொடுக்கிற ஹீரோக்களுக்கு அவர்கள் முதல்ல ரசிகர்களை மதிக்க தெரியணும், மரியாதை கொடுக்க தெரியணும். வாசலான குர்கா வச்சு அடிச்சு அடித்தானுங்க சிலர். குர்கா வந்து உள்ள அந்த கேட்டை கூட தொடட மாட்டான். நீ யார் படத்தில் பெரிய கோட்டி சொன்னாயிருக்க? நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப ஒரு ரசிகர், யாரோ ஒரு நடிகர் இருக்கிற ஒரு பத்து ரசிகர் நடிகர் வச்சுங்க, யார் மரியாதை கொடுக்கலையோ ரசிகர்களுக்கு, அந்த ரசிகர்கள் ஒரு முடிவு பண்றாங்க, முடிவு பண்ணணும். இந்த ஹீரோ நான் வணங்குகிற, போற்றுகிற, மரியாதை செலுத்துகிற, பாசம் செலுத்துகிற இந்த ஹீரோ என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு, என்ன ரச வரவேற்க மாட்டேங்கிறாரு, எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால் இவர் படத்தை நான் பார்க்க மாட்டேன். என்ன தப்பு அதுல? எனக்கு மரியாதை கொடுக்காத ஒரு நடிகன் படத்தை நான் ஏன் பார்க்கணும்? என் பணம் மட்டும் வேணும், 500,000 கொடுத்து நான் டிக்கெட் வாங்கினா அது கூட 100 கோடி 150 கோடி வாங்குவீங்க. ஆனா நான் பணம் கொடுத்த வாழ வைக்கிற ரசிகனை பார்க்க மாட்டேன். அப்ப அந்த ரசிகன் ஒரு முடிவு பண்ணி இந்த ஹீரோவின் படத்தை நான் பார்ப்பதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த ரசிகன் தியேட்டருக்கு போகலான்னு வச்சுக்க, அவன் க்ளோஸ். நான் யார் பேரையும் சொல்லல. பொதுவா உலகத்தில் இருக்க நடிகர் எல்லாத்துக்கும் பொது கருத்தா இது சொல்றேன். ஏன்னா ரசிகர்களை மரியாதை கொடுக்க வேண்டும், போற்றி வணங்க வேண்டும். இப்ப கூட விஜய் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு வார்த்தை சொன்னார், அது மிகையான வார்த்தை. என் தோலை உங்கள் கால் செருப்பாக தைத்து போட விரும்புகிறேன். அது நடக்காதுன்னு வச்சுங்க, அது சுத்தமா பொய்யான வார்த்தை, அது மிகையான வார்த்தை. ரசிகர்கள் கூட அதை எதிர்பார்க்கல. அன்பு செலுத்தினா போதும், பாசம் வைத்தால் போதும். 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த ரசிகர்களை அழைத்து ஒரு விருந்து கொடுத்து ஒரு போட்டோ ஸ்டேட் எடுத்துட்டா போதும். அதை எடுத்தாலும் இந்த ரசிகன் பெரிய ஏதோ கடவுளை பார்த்த மாதிரி நினைக்கிறான். ஆகவே நான் மரியாதையோடு எல்லா நடிகர்களும் சிறப்பா வளரணும், பெருசா வரணும். எப்ப வரணும்? ரசிகர்களை ஆதரித்து அன்பு செலுத்த வேண்டும். ஆகாஷ் மாதிரி நான் இந்த மேடையை பயன்படுத்த, ஏனென்றால் என் தம்பி ஆகாஷ் மேடை, அது என்னுடைய மேடை. அதனாலே நான் பொது கருத்து, சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன ப்ரொடியூசர்லாம் அங்க எப்படியாவது போங்க, நாங்க பெரிய ஆட்கள் மட்டும் பெருசா வர்றோம் நினைக்கிறோம். எல்லாரும் ஒன்னா இருக்கணும். இப்ப ஒரு ஒரு விஷயம், 1 மாசமா சினிமாவை அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. ஒண்ணு, நம்ம அமீர், இயக்குனர் அமீர், சிவகுமார் குடும்பம், ஞானவேல் ராஜா, பருத்தி வீரன் படம். முதல்ல ஞானவேல் ராஜா படம் ஆரம்பிச்சு அது நீண்ட நாளா ஷூட்டிங் போகுதுன்னு பாதியில படத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அமீரே கடன் கடன் வாங்கி படத்தை முடிச்சு, படத்தை முடிச்ச பிறகு ஒரு பஞ்சாயத்து ப்ரொடியூசர் கவுன்சிலை வச்சு அதை ஞானவேல் ராஜாவுக்கு கொடுத்துடுறாரு. ஒரு ஒரு 1.5 கோடி என்னமோ ஞானவேல் ராஜா அமீர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து. ஆனால் படம் போச்சே தவிர வெற்றி, நம்முடைய கார்த்திகைக்கு பெரிய ஹீரோவா விளங்குறாருன்னா அது அமீர் தான் காரணம். அது யாராலும் மறுக்க முடியாது. ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்ல, பஞ்சாயத்து படி பணம் கொடுக்கல, கோர்ட்ல இருக்குது. ஆனா கார்த்திகோட 25வது படத்துல விழாவில் பிரச்சனை வரும், ஏன் அமீரை கூப்பிடல, நாங்க கூப்பிட்டா அவர் வரல, அமீர் கிட்ட கேட்டா மரியாதையா கொடுக்கல. பெரிய மரியாதை கொடுத்து அமீரை அழைத்து இருக்க வேண்டும். சரி, நடந்து போச்சு. அத போய் உங்க வாதம், அவங்க வாதம், சிவகுமார் குடும்பம்,
எல்லாத்தையும் பேசி இன்னைக்கு ஒரு மாசம் அதே பிரச்சனை ஆயிடுச்சு. அது சினிமாவுக்கு மிகப்பெரிய கேவலம். நான் சிவகுமாரை மரியாதைக்குரியவர், அவர் நினைச்சா இன்னைக்கு அதை முடிச்சிடலாம். இந்த அமீர் கொடுக்கணும்னு நினைச்ச பணம் பெரிய பணமே இல்லை. இன்னைக்கு 15 கோடி என்னமோ கார்த்திக் வாங்குறார், 1.5 கோடி ஏதோ பஞ்சாயத்து போட்டுருக்கு, கவுன்சில் பஞ்சாயத்து ப்ரொடியூசர் கவுன்சில். அதை இன்னைக்கு எடுத்து மரியாதையோடு கொடுத்து ஒரு வணங்கி அமீருக்கு ஒரு பணம் பண்ணா அவருக்கு ஒரு வாழ்வு, கார்த்திக்கு ஒரு நன்றி கடன், அது சிறப்பாக இருக்கும். ஆகவே இதை தீர்த்து வைக்க சிவகுமார் அவர்களை நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இது பெரிய பிரச்சனையாகி வாத பிரதிவாதங்கள் வர வேண்டாம் என்பதாலே. இன்னொரு செய்தி, நம்முடைய மன்சூர் அலிகான் திரிஷாவை பற்றி ஒன்று பேசினார், அது பெரிய வாதமாகி திரிஷா ஒரு மறுப்பு, குஷ்பு ஒரு மறுப்பு, இன்னும் நடிகையெல்லாம் மறுப்பு, சிரஞ்சீவி ஒரு மறுப்பு, அப்புறம் இவர் நம்ம மன்சூர் அலிகான் அவரை பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பார். அவர் யதார்த்தமானவாதி. மன்சூர் என்னன்னா கெட்ட நோக்கத்தோடு எதையும் பேச மாட்டான், மனசுல பட்டது கொட்டிடுறது. அதுக்கு சில நேரம் நான் கூட பண்றது உண்டு, ஆனா நான் கொஞ்சம் அழகா பண்ணுவேன், யாரும் மரியாதை கிடக்கூடாது என்று நினைப்பவன். ஆகவே மன்சூர் என்னாச்சு, மன்னிப்பு கேட்டாரு, அது திரிஷாவும் பெருந்தன்மையை அதை விட்டுருச்சு, தவறு செய்யாதவங்க யாரும் இல்லை, அதனால நானும் மன்னிச்சிட்டேன்னு விட்டார். இப்ப மன்சூர் கேஸ் போட்டிருக்க, முடிஞ்சு போச்சு. இப்ப திரிஷா குஷ்பு சிரஞ்சீவி மேல கேஸ் போட்டதால் செய்தி படிச்சேன். என் அருமை நண்பர் மன்சூர், வேண்டாம், நமக்கு அதெல்லாம் வேண்டாம், வேலையை பாரு, உனக்கு நிறைய வேலை இருக்கு, கட்சி வேலை ஆரம்பிச்சிருக்கு. அது இது என்னுடைய அருமை மேடை, என் தம்பி ஆகாஷுடைய மேடை. அவன் பாசிட்டிவா திங்க் பண்ணணும்னு ஆரம்பத்திலே சொன்னான். இப்ப சினிமாவுக்கு ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, அடுத்தவங்கிட்ட சண்டை போட்டு குறை சொல்லி திட்டி அவன் வாழ்க்கையில பொறாமப்படுறதெல்லாம் விட்டுட்டு வளருவர்களை வாழ்த்துவோம், வளர துடிப்பவர்களை தூக்கி விடுவோம். என் தம்பி ஆகாஷ் நிலைக்க வேண்டும். இந்த விஜயம், ஆகாஷ் ஜெய் விஜயம், இது மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இந்த தம்பி ஒரு பெரிய கதாநாயகனாக மீண்டும் பல பெற வேண்டும். இந்த ரசிக பெருமக்களுடைய அன்பும் வாழ்த்தும் அவரை காப்பாற்றும் என சொல்லி என்னுடைய வாழ்த்தையும் அதோடு இணைக்கிறேன். வாழ்க ஜெய் ஆகாஷ், வெல்க ஜெய் விஜயம். நன்றி, வணக்கம்.